ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து ஹாலோவீன்காக நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். நீங்கள் ஸ்பெஷலாக நிறைய பம்பீஸ்லாம் இருக்கு, அது ரொம்ப பெருசாக இருக்கு, நிறைய குட்டீஸ்லாம் அங்கே வந்து விளையாண்டுருக்காங்க. அந்த அந்த வீடியோவை நாங்கள் இப்போ வந்து யொமினோஷிமா அப்படிங்கிற ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். இது வந்து கோட்டோவா டோக்கியோவில் இருக்குது. யொமினோஷிமா பார்க்கோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் ஒரு ஸ்டேடியம், பார்பிக்யூ ஏரியா, ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் சென்டர், அதுக்கப்புறம் மெயினாக ட்ராபிக்கல் க்ரீன் ஹவுஸ் டோம், அதுக்கப்புறமா டைகோ ஃபுக்குரியா மரு அப்படிங்கிற ஒரு டுனா ஃபிஷிங் போட்டோட எக்ஸிபிஷன் ஹால் ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளவும் இந்த யொமினோஷிமா பார்க்கில் இருக்குது. அண்ட் மெயினாக இந்த யொமினோஷிமா பார்க் தான் வந்து டோக்கியோ ஒலிம்பிக் 2020 ஆர்க்கரி ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அது இங்கே தான் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த பார்க்கில் தான் இப்போ வந்து பம்ப்கின் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அதாவது இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துட்டுருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ட்ரி டிக்கெட் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்குது. அடல்ட்ஸ்க்கு வந்து 250 yen, அண்ட் சில்ட்ரன் பிலோ 6 இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் டிக்கெட் வாங்கியாச்சு, அது வந்து ரிசப்ஷனில் காட்டிட்டு அவங்க ஒரு டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் வந்து நான் சொன்ன அந்த ட்ராபிக்கல் க்ரீன் ஹவுஸ் டோம். இது வந்து ஒரு பெரிய பொட்டானிக்கல் கார்டன், இது வந்து ஒரு ட்ராபிக்கல் ஜங்கிள் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு 1000 ஸ்பீசிஸ் போல், 1000 பிளான்ஸ் போல் இங்கே இருக்குது, வேரியஸ் வெரைட்டிஸில். அண்ட் இது வந்து 3 இன்டர்லாக்கிங் டாம்ஸில், இது வந்து 30 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பம்ப்கின் அந்த ஹார்வெஸ்ட் கார்டன் பார்த்துட்டு வந்துடலாம். ஜப்பானில் ஹாலோவின் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருந்ததே கிடையாது ரொம்ப நாளுக்கு முன்னாடி. இந்த ஹாலோவின் ஈவெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரானதே 2000 இயரில் தான். 2000ல் டோக்கியோ டிஸ்னிலேண்டில் ஹாலோவின் ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு. அதை தொடர்ந்து ஒசக்கால இருக்கிற யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்லேயும் ஹாலோவின் ஈவெண்ட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜப்பானில் இருக்கிற நிறைய தீம் பார்க்ஸில் ஈவெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாலோவின் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனே வந்து வேர்ல்ட் ஆஃப் லிவிங், அதுக்கப்புறமா வேர்ல்ட் ஆஃப் டெத், இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற பேரியர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஹாலோவின் டே. இது வந்து அக்டோபர் 31 கொண்டாடுறாங்க. பீப்புள் வந்து ஸ்கேர் மாஸ்க் எல்லாம் வியர் பண்ணிட்டு பயம்படுத்துற மாதிரி, அதாவது அந்த பேயே வந்து பயம்படுத்துற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து உலகம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே ஜப்பானில் அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஜப்பான் வந்து அந்த கோஸ்ட் எல்லாம் ஸ்கேர் பண்ணணும்னு நினைக்கல, வெல்கம் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி ஜப்பானில் இருக்குது, அதுக்கு பேர் வந்து ஒபோன். இது வந்து 1 ஆகஸ்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க இங்கே ஜப்பானில். அண்ட் இது ட்ரெடிஷ்னலாக ஜப்பனீஸ் பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்க ஒரு கோஸ்ட் ஃபெஸ்டிவல், இல்லைனா வந்து ஹாலோவின் மாதிரியேன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளை வந்து விசிட் பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னு நினச்சி தான் இவங்க வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே ஜப்பானில் அந்த மாதிரி இருக்கிறனால ஹாலோவின் வந்து அவ்வளோ பாப்புலராக இல்லை, அவ்வளோ ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடில் வந்து செலிப்ரேட் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் இந்த காஸ்டியூம்ஸு இதெல்லாம் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டோம் போய் பார்க்கலாம். Yeah.
ஸோ இந்த பம்கின் கார்டன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய பம்கின்ஸாக இருந்துச்சு. இதை நம்ம வந்து எங்கே வேணால் வச்சுட்டு எப்படி வேணால் வச்சுட்டு நம்ம வந்து விளாடலாம். நிறைய பேர் இதை வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி நேராக அடுக்கி வச்சுட்டு அது மேலெலாம் ஏறி போனாங்க, பிரிட்ஜ் மாதிரி வச்சுட்டு. சில பேர் குட்டீஸ்லாம் வந்து இதை ரோல் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஃபுல்லாக கார்டன் ஃபுல்லாக. இந்த மாதிரி நிறைய குட்டீஸ்க்கு ரொம்பவே என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ஓப்பன் கார்டன் ஏரியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த டூம்குள்ளார போயிடலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஃப்ளவர் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் அது வச்சிருக்கிற மாதிரி பாட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனிமல்ஸாக இருக்குது. ஃப்ராக், டக், அந்த மாதிரி நிறையா ரேபிட் இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் குட்டி குட்டியாக வச்சு அது க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறம் இதுதான் டோம் மேலேருந்து வியூ. கீழே பார்த்தீங்கன்னா ஹாலோவின் செட்டப்புக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பம்கின் தீம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறையா ரேர் ஸ்பீசிஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி கலெக்ஷனாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கீழே கொஞ்சம் நேரம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அங்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த ட்ராபிக்கல் அந்த கார்டன் ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் அந்த ஹாலோவின் தீமுக்கான அந்த ஃபோட்டோ ஃப்ரேம். அண்ட் இங்கே ஒரு பெரிய பம்கின் மாதிரி, இது நெஜ பம்கின் கிடையாது ஆனால் அந்த ஹாலோவின் பம்கின்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இது பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் இது மாதிரி பெரிய பெரிய ஏர் பலூன்ஸ்ன்னு நினைக்கிறேன் இதெல்லாம், இதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்பவே வந்து வெயிட்டான பம்கின் நினைக்கிறேன். அதை தூக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பம்கின் வச்சுருக்காங்க. மேபி ரெண்டு பெரியவங்க வந்து சேர்ந்து தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவர் மட்டும் தனியாக தூக்கி ட்ரை பண்ணி பார்த்தாங்க பட் முடியல. இதோ இந்த குட்டீஸ்லாம் தூக்க வைக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு சைடு ஒருத்தவங்க, இன்னொரு சைடில் வந்து இன்னொருத்தவங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வெயிட் தூக்கணும். ஸோ அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு அந்த பம்கின். ட்ராபிக்கல் ஃபாரஸ்டோட கம்ப்ளீட் டூர் வந்து நான் இன்னொரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் இது வந்து கிருஷியோட பிளே ஸ்கூலில் ஹாலோவீன்காக எல்லாருக்குமே வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹாலோவீன்காக ஒரு தலையில் போடுற கிரீடம் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.